டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து நான் சொல்லியிருந்தேன். இதில் 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த 36 கவர்மெண்ட் காலேஜை நான் ஸ்பிளிட்டப் பண்ணி சொல்லியிருந்தேன், சரிங்களா? இப்போ டிஃப்ரெண்ட்டு கேட்டகரியில் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த 36 காலேஜும் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் அதாவது டிஎன்ஏ 2020 தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 2020 எந்தெந்த காலேஜ்லாம் வந்து பசங்க வந்து டாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதாவது ரவுண்டு ஒன்று பொறுத்த வரையும் 175 கட் ஆஃபில் இருந்து 200 வரையும் உள்ள கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 175 to 200 ரேங்கிங் வந்து 1-12,000 ரேங்கிங் வரையும் வரும், சரிங்களா? இப்போ இந்த ரேங்கிங்கில் இந்த கட் ஆஃபில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த காலேஜ்லாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்றத ஒரு ஸ்லைடாக நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் சாய்ஸ் லிஸ்ட்டில் போட போகிறோம் சார், எனக்கு வந்து ப்ரைவேட் காலேஜ்லாம் வேணாம் சார், எனக்கு பணம் கட்ட முடியாது அதிகமாக, கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போதும் அப்படின்னா, அந்த 36 காலேஜ் டாப் ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரவுண்டு ஒனில், அதாவது கட் ஆஃப் வந்து 175-200 ரேஞ்ச் உள்ள கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு, ரேங்கிங் வந்து 1-12,000 வரையும் உள்ள ரேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரெஃபரன்ஸ் வந்து எந்தெந்த காலேஜை கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லைடில் வந்து நம்பர் 1 இருக்கிற பொசிஷன் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஇஜி கேம்பஸ், இதில் 1028 சீட்டு இருக்குது. அதில் 928 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபில் ஆயிருக்கு, அதாவது 175-275 200 வரையும் ரேஞ்ச் உள்ள கட் ஆஃப் ரேஞ்ச் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 928 சீட்டை வந்து எடுத்திருக்காங்க. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கோட் வந்து 4, எம்ஐடி கேம்பஸ், 814 சீட் இருக்குது. அதில் 716 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிருக்கு ரவுண்டு 1. நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதில் 966 சீட் இருக்குது. இதில் 706 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 4 வந்து 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், 633 சீட் இருக்குது. ரவுண்டு 1 463 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 5 வந்து 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, 579 சீட் இருக்குது. 416 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 1 ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், 696 சீட் இருக்குது. இதில் 398 சீட்டு வந்து ரவுண்டு 1 ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 7 வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 2 ஏசிடி கேம்பஸ், 529 சீட் இருக்குது. இதில் 259 சீட்டு வந்து ரவுண்டு 1 ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 8 வந்து 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இதில் 463 சீட் இருக்குது. 145 சீட்டு வந்து ரவுண்டு 1 ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 9 வந்து 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ், இதில் வந்து 404 சீட் இருக்குது. இதில் 87 சீட்டு வந்து ரவுண்டு 1 ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, 406 சீட் இருக்குது. இதில் 66 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 1 ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 11 வந்து பார்த்திங்கன்னா 2025 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர், இதில் 239 சீட் இருக்குது. அதில் 58 சீட்டு வந்து ரவுண்டு 1 ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 12 வந்து பார்த்திங்கன்னா 3011 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, 1778 சீட் இருக்குது. 45 சீட்டு வந்து ரவுண்டு 1 ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 13 வந்து 5012 சிஇசிஆர்ஐ, இதில் சிவகாசி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது காரைக்குடி, இதில் 33 சீட் இருக்குது. இதில் 31 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 14 வந்து 1321 சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிப்பட் சொல்லுவாங்க, 119 சீட் இருக்குது. இதில் 16 சீட் வந்து ரவுண்டு 1 எடுத்திருக்காங்க. நம்பர் 15 வந்து 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர், 407 சீட் இருக்குது. இதில் 11 சீட்டு வந்து ரவுண்டு 1 எடுத்திருக்காங்க. நம்பர் 16 வந்து 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் மதுரை, இதில் 239 சீட் இருக்குது. இதில் 9 சீட் வந்து ரவுண்டு 1 எடுத்திருக்காங்க. நம்பர் 17 வந்து பார்த்திங்கன்னா 3465 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி, இதில் 289 சீட் இருக்குது. அதில் 8 சீட்டு வந்து ரவுண்டு 1 சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் 18 வந்து பார்த்திங்கன்னா 4023 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில், இதில் 536 சீட் இருக்குது. அதில் 7 சீட்டு வந்து ரவுண்டு 1 எடுத்திருக்காங்க. நம்பர் 19 வந்து 1013 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம், 297 சீட் இருக்குது. அதில் 6 சீட்டு வந்து ரவுண்டு 1 எடுத்திருக்காங்க. நம்பர் 20 வந்து பார்த்திங்கன்னா 3464 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர், இதில் 291 சீட் இருக்குது. இதில் 5 சீட்டு வந்து ரவுண்டு 1 எடுத்திருக்காங்க. நம்பர் 21 வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கோட் வந்து 5 அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இதில்
978 சீட் இருக்குது. இதில் 4 சீட்டு வந்து ரவுண்ட் ஒனில் எடுத்திருக்காங்க. நம்பர் 22 வந்து பார்த்திங்கன்னா 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தர்மபுரி. இதில் 293 சீட் இருக்குது. இதில் 4 சீட்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் எடுத்திருக்காங்க. நம்பர் 23 வந்து பார்த்திங்கன்னா 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி. இதில் 239 சீட் இருக்குது. 4 சீட்டு வந்து ரவுண்டு ஒனில் எடுத்திருக்காங்க. நம்பர் 24 வந்து பார்த்திங்கன்னா 2603 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர். இதில் 233 சீட்டு. இதில் 4 சீட் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் எடுத்திருக்காங்க. நம்பர் 25 வந்து பார்த்திங்கன்னா 2343 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இதில் 28 சீட் இருக்குது. 3 சீட் வந்து ரவுண்டு ஒனில் எடுத்திருக்காங்க. நம்பர் 26 வந்து பார்த்திங்கன்னா 1015 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆர்னி. இதில் 299 சீட் இருக்குது. 2 சீட் வந்து ரவுண்டு ஒனில் எடுத்திருக்காங்க. நம்பர் 27 வந்து பார்த்திங்கன்னா 1026 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இதில் வந்து சென்னை கேம்பஸ், ஓகேங்களா, காஞ்சிபுரம் கேம்பஸ் சொல்லுவாங்க. இதில் 239 சீட் இருக்குது. 2 சீட் வந்து ரவுண்டு ஒனில் எடுத்திருக்காங்க. நம்பர் 28 வந்து பார்த்திங்கன்னா 3018 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம். 419 சீட்டு. 1 சீட் வந்து ரவுண்டு ஒனில் ஃபில் ஆயிருக்கு. நம்பர் 29 வந்து 3019 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி. இதில் 419 சீட் இருக்குது. 1 சீட்டு வந்து ரவுண்டு ஒனில் எடுத்திருக்காங்க. நம்பர் 30 வந்து 1014 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம். 299 சீட் இருக்குது. இதில் 1 சீட்டு வந்து ரவுண்டு ஒனில் எடுத்திருக்காங்க. நம்பர் 31 அந்த நம்பர் 31லேருந்து 36 வரையும் உள்ள காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கூட எடுக்கலை. ஆனால் ரவுண்டு 2ல இந்த காலேஜ்லாம் வந்து மூவ் ஆயிருக்கு. இப்போ கவர்மெண்ட் காலேஜ் தான் உங்களுக்கு வந்து மைண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த 36 காலேஜும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட்டு ரவுண்டில் நீங்கள் வந்து போடலாம். அப் டு 4th ரவுண்டு வரையும் இந்த காலேஜ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து ரவுண்டு 1ல வந்து டாப் 10 காலேஜாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2 வரீங்க அப்படின்னா டாப் 10ல எதனா காலேஜ் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இல்லைனா வந்து டாப் 11லேருந்து 20 வரையும் நீங்கள் கொடுக்கலாம். ரவுண்டு 3 வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, டாப் 20ல எதனா காலேஜ் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 21லேருந்து 30 வரையும் கொடுக்கலாம். ரவுண்டு 4 வரும்போது டாப் 30 காலேஜில் எதனா இருந்தால் கொடுங்க, சீட்டு இருந்தால், வேகன்சி இருந்தால் கொடுங்க. இல்லைனா வந்து நீங்கள் 31 to 36 வரையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம், சரிங்களா. சாய்ஸ் லிஸ்ட்டு சம்மந்தமாக எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு வேணும் சார், நான் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருந்தாலும் சரி, இது வந்து என்ன சாய்ஸ் லிஸ்ட்டு வேணுமோ அதை வந்து உங்களோட மெயிலுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு நாங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம், சரிங்களா. சப்போஸ் லேட்டர் என்ட்ரி நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறேன் சார், எனக்கு சாய்ஸ் லிஸ்ட்டு போட்டு கொடுங்க அப்படின்னா, உங்களுக்கும் வந்து நான் வந்து கூகுள் ஃபார்ம் போட்டிருக்கேன், அந்த கூகுள் ஃபார்மை மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. லேட்டர் என்ட்ரி கவுன்சிலிங் சம்மந்தமாகவும் நிறைய அப்டேட் வரும். ஏன்னா இப்போதைக்கு எந்த அப்டேட்டும் வந்து லேட்டர் என்ட்ரி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணலை. அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். நம்மளோட வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.